you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I hate what you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. Friends, welcome back to Rithus Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து பழைய சோறு வச்சு வடகம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது வந்து நேற்றுக்கு வச்ச சாதத்தில் வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பண்ணிடலாம். இதுக்கு நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, உப்பு, தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து எள், அதுக்கப்புறம் ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வத்தல் வந்து போடணும்னு விருப்பப்படுறவங்க வத்தல் மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கு கூட வந்து நான் ஒன்று மறந்துட்டேன், நீங்கள் வந்து நல்ல மிளகு வேணாம்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து நானும் போட தான் போகிறேன் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நல்ல மிளகு பொடி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டுடலாம். போட்டு அரைச்சி இந்த பக்குவத்தில் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம வந்து இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை செய்யுங்க. இப்போ வந்து இதை நம்ம மாடியில் கொண்டு போய் இதை வந்து காய வச்சிடலாம். வாங்க மாடி போயிடலாம். நாங்கள் வந்து இந்த சாரியில் தாங்க ஃபுல்லாக இந்த வடகத்தை காய போட போகிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து இதை காய போட்டுடலாம். ஓகே, இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு அது வந்து நம்ம காஞ்ச அப்புறம் நான் வந்து மூணு நாள் காய வைக்க போகிறேன். காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து இது வந்து நம்ம அரிசி என்னது இடியாப்பத்துக்கு சுற்றுற அது வச்சோம். நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நான் அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங், ஸோ வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லை, அது வாங்குறதுக்காக வெளியில் போகிறோம். வடகத்தை காய போட்டுட்டு உடனே கிளம்பி போயிட்டேன் ஆனந்தா ஸ்டோருக்கு. போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் இனி வர வீடியோவில் பாருங்கள். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நான் எங்கே போயிட்டு வந்திருக்கேன்னா ஆனந்தா சூப்பர் மார்க்கெட், நாகர்கோவில் இருக்கிற ஆனந்தா சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு, ஸோ அதுக்காக போயிருக்கேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்.
வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோவில் அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு, எவ்வளோ ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து வீடியோ எடுத்திருந்தேன், ஸோ அதெல்லாமே மிஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். இது வந்து கார்ட் பாக்ஸுங்க, 222 ரூபாய்ன்னு எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து 4000 something இருந்த கிரைண்டர் வந்து 2000 something கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குது. இது வந்து சின்ன பாப்பாங்களுக்கு தேவையானது பாட்டில்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னது உப்பு, அதுக்கப்புறம் வந்து நல்ல மிளகெல்லாம் போட்டு வைக்கிறது. மாடல் மாடலாக வந்து நிறைய இருந்துச்சு, வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம் சொல்லவே வேணாம், ரொம்ப நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலில் நம்ம போய் எடுத்துக்கலாம். மோர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உண்டியல், இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ரூபாய் சேமிக்கலாம், சேமித்து பழக்கலாம்னா உண்டியல். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஷூ, எனக்கு பாப்பாக்கெல்லாம் ஷூ நாங்கள் வந்து தேடும்போது கிடைக்கவே இல்லை, குட்டி குட்டி ஷூ. ஆனால் இங்கே வந்து குட்டி குட்டியாக நிறைய பிறந்த பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரியெல்லாம் குட்டியோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு தேவையான புக்ஸு, அனிமல்ஸ் நேம்லேருந்து ஏபிசிடிலேருந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் வந்து பிரீத்தி, அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனி பிராண்டில் உள்ளது இருக்குது, ரொம்ப ரேட்டு கம்மி. 6000 7000 something இருக்கிறது வந்து 6000 something அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க் மாடல் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா குட்டி குட்டியாட்டும் ஒரு பெரிய அளவில்னா பெருசாட்டும், உங்களுக்கு வந்து என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதில் இருந்ததுலேயே. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான பென்சில், ஸ்கெட்சு, பர்த்டேக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தோசை தவாலேருந்து குக்கர்லேருந்து எல்லாமே அங்கே அவைலபிளாக தான் இருக்குது, போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், இதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கட்டிங் போர்டு, நான் வந்து எனக்கு வந்து சின்னதாக போகணும் அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து வேறு ஷேப்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்த ஷேப் தான், இந்த ஷேப்ல இருந்துச்சு, எல்லாமே இந்த ஷேப் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கிடைக்கிறதுக்கோ அதை பார்த்து ரொம்ப அழகான ஒரு கட்டிங் போர்டு. இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டு வளையம் மாதிரி கூட இருக்காங்க. இது வந்து நம்ம ஆணியில் எதில் வச்சு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மூணு கட்டர் வந்து, இது வந்து ஷார்ப்னர் இது வந்து பென்குயின் மாடல்ல ஒரு ஷார்ப். இது வந்து பெரிய பென்சில் போட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம், சின்ன பென்சில் போட்டு, அதுக்கப்புறம் சின்ன பென்சில் போட்டு கூட ஷார்ப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிராஃப்ட், இது வந்து ஒரு சிண்ட்ரெல்லா மூணு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒண்ணு போதும் வாங்க, நான் வந்து இது வந்து இந்த மாதிரி ஷார்ப்னர் கையில வந்து காலி பண்றதுக்காக நம்ம 10 ரூபாய்னு போச்சுன்னா இது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் மாடல் மாடலா. இந்த மாதிரி ஒரு மூணு வாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், ப்ரஷ், கோல்கேட், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ப்ரஷ் கோல்கேட் எல்லாம் போட்டுக்கலாம். 35 rupees தான் நினைக்கிறேன். இதில் வந்து ரெண்டு சோப்பு வந்து நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் வச்சு. இது வந்து நம்ம சோப்பு, இது வந்து கலர், அதுக்கப்புறம் வந்து இதில் ப்ரஷ் நிறைய கலர் இருந்துச்சு. எனக்கு வந்து பிங்க் கலரும் ப்ளூ கலரும் வந்து பிடிச்சதுனால நான் வந்து பிங்க் கலர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஸோ பிங்க் கலர் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து போய் வாய முடியல,
நாங்கள் வந்து கம்ஃபர்ட் வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 56, கிரீன் கலர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பாக்கெட் ஒரு மல்லித்தூள் வாங்கியிருக்கோம். நாங்க வந்து மொத்தமா இவ்வளவு வாங்கியிருக்கோம். ஓகேயா, இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இது ஒரு பாக்கெட் வீடியோல சந்திக்கலாம். இது வந்து 50 கிராம் கொஞ்சம்